கோவை வடவள்ளி சோமயம்பாளையம் பகுதியில் இரண்டு மாத நாய்க்குட்டியை குடிபோதை ஆசாமி ஒருவர் அடித்துக் கொள்ளும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கற்கள் மற்றும் கம்பை கொண்டு அந்த நபர் கடுமையாக தாக்கியதில் நாய்க்குட்டி உயிரிழந்தது. இந்த நாய்க்குட்டியை வளர்த்து வந்த சிவக்குமார் என்பவர் இதனை தட்டி கேட்டபோது போதை ஆசாமியான செந்தில் அவருக்கு மிரட்டல் விடுத்தார். இது தொடர்பாக செந்தில் மீது சிவக்குமார் வடவள்ளி போலீசில் புகார் அளித்தார். ஈரோட்டில் நடைபெற்ற கால்நடை சந்தையில் சுமார் 1.5 கோடி ரூபாய் அளவுக்கு மாடுகள் விற்பனையாகின. இங்கு வாரந்தோறும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் மாட்டு சந்தை நடைபெற்று வருகிறது. நேற்று வழக்கம் போல் களை கட்டிய சந்தையில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான விவசாயிகள் தங்களது மாடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்தனர். பசுமாடு அதிகபட்சமாக 30,000 ரூபாயில் இருந்து 80,000 ரூபாய் வரையிலும் எருமை மாடுகளும் 30,000 ரூபாயில் இருந்து 65,000 ரூபாய் வரையிலும் விற்பனையாகின. தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிமாநிலங்களை சேர்ந்த வியாபாரிகள் பலரும் சந்தைக்கு வந்து மாடுகளை வாங்கிச் சென்றனர். கருங்கல்பாளையம் கால்நடை சந்தை மிகவும் புகழ்பெற்ற சந்தையாக விளங்குகிறது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் குடியிருப்புகளை ஒட்டிய தேயிலை தோட்டங்களில் காட்டெருமைகள் கன்றுகளுடன் முகாமிட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த காட்டெருமைகளால் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் அவற்றை உடனடியாக காட்டுக்குள் விரட்ட பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அண்மை காலமாக கோத்தகிரி நகர பகுதியில் காட்டெருமை, கரடி, சிறுத்தை, காட்டுப்பன்றி போன்ற விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக காட்டெருமைகள் நகரின் முக்கிய சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் அடிக்கடி உலா வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சாரல் மழை போல் பனிப்பொழிவு இருந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வந்துள்ள நிலையில் கடந்த 2 வாரங்களாக பனிப்பொழிவு நீடிக்கிறது. மயிலாடுதுறையின் பல இடங்களில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு கடுமையான சாரல் மழை போல் பனிப்பொழிவு நிலவியது. இதனால் வாகன ஓட்டிகள் தங்களின் வாகனங்களின் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி சென்றனர். இந்த பனிமூட்டம் காரணமாக சளி, காய்ச்சல் போன்றவை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பணி நிரந்தரம் செய்யக்கோரி சேலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2020 கொரோனா காலத்தில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் 14,000 ரூபாய் ஊதியத்தில் பணி அமைத்தப்பட்ட 2,472 செவிலியர்களை திமுக அரசு திடீரென பணி நீக்கம் செய்தது. இதனை கண்டித்து பாதிக்கப்பட்ட செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 130 செவிலியர்கள் மீது சேலம் மாநகர காவல் 151 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.